304வது பிறந்த நாளை முன்னிட்டு அடுத்ததாக நம் சமுதாய தலைவர்கள் உருவான பிஎம்டி அறக்கட்டளை இசைக்ராஜா அவர்களின் ஆணைக்கிணங்க மாநில பொருளாளர் இசைக்ராஜா அவர்கள் சார்பாக மரியாதை செலுத்தியிருக்கிறார். பொன்ராஜ் அவர்கள் சிறு கேள்விகள் கேட்போம். மரக்கால்குறிச்சியில் இப்போ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, ஒரு நம்ம இளைஞர் தற்கொலை பண்ணியிருக்காங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வணக்கம், என் பேர் பொன்ராஜ், பிஎம்டி அறக்கட்டளையினுடைய மாநில பொருளாளர். முதல்ல வந்து மாமன்னர் பூலித்தேவரின் 304வது பிறந்த நாள் அரசு விழாவாக அறிவித்ததற்கு தமிழக அரசுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பிஎம்டி அறக்கட்டளை சார்பாகவும் இந்த நன்றியை வந்து நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மரக்கால்குறிச்சி தற்கொலைக்கு முக்கியமான காரணம் வந்து காவல்துறை தான். அதனால் அந்த குழந்தையோட பையனுடைய வாக்குமூலத்தையே வந்து எல்லா இடங்கள்லையுமே நம்ம ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது மாதிரி ஒரு துயர சம்பவம் இனிமேல் இந்த தேவர் சமுதாயத்தில் நடக்கக்கூடாது அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். இந்த பிரச்சனையை வந்து நாங்கள் வந்து அகில இந்திய தேசிய பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்துக்கு கொண்டு போய் தக்க நடவடிக்கை காவல்துறை மீது நிச்சயம் எடுப்போங்கிறது இந்த பேட்டியின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேதாரண்ய கலவரம் வந்து முழுக்க முழுக்க ஒரு கூலிப்படையினால் நடத்தப்பட்டது. அந்த கூலிப்படையினுடைய தலைவர் குமுளி ராஜகுமாரை இதுவரை கைது செய்யவில்லை, அவருடைய கூட்டாளியவும் இந்த தமிழக அரசு இன்னும் கைது செய்யவில்லை. அண்ணன் ஆர் சரவணத்தேவர் அவர்களை கைது செய்தது மிகவும் கண்டனத்திற்குரியது, அவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டுமென பிஎம்டி அறக்கட்டளை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.